எப்படி எப்படி? வெறும் 40 ரூபாய் செலவு பண்ண 280 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணலாமா? அப்படி என்னப்பா வண்டி அது? அட ஆமாங்க, அது என்ன வண்டி, அந்த வண்டியை யாரு கண்டுபிடிச்சா அப்படின்றத ஒரு சின்ன தொகுப்பா இந்த பதிவுல பாக்கலாம். கீழடி. கீழடின்னு சொன்னாலே உலகத்தோட தொன்மையான மொழியான தமிழும் தமிழனோட வாழ்விடம் முறைகள் தான் நம்மளோட ஞாபகத்துக்கு வரும். அப்படியான சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்துல அருணகிரி கவிதா அப்படிங்கிற விவசாய தம்பதிகளோட ஒரே மகனான கௌதம் ஏழ்மை நிலையிலையும் தனியார் பொறியியல் கல்லூரியில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிருக்காரு. இவருக்கு ஆர்மியில சேரணும் அப்படிங்கறதுதான் இவரோட நீண்ட நாள் கனவா இருந்திருக்கு. இருந்தாலும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து விவசாய தேவைக்கு பயன்படுற மாதிரி ஒரு ஜீப் ஒண்ண தயார் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அவருக்கு வந்திருக்கு. குறிப்பா பெட்ரோல் டீசலுக்கு பதிலா பேட்டரியில இயங்குற மாதிரி ஜீப் ஒண்ண, அதுவும் பழைய பொருட்களை எல்லாம் வச்சு உருவாக்கி இருக்காரு. குறிப்பா கூலி வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணத்தையும் அவங்க பெற்றோர் கடனா வாங்கி கொடுத்த பணத்தையும் வச்சு 280,000 ரூபாய் வரைக்கும் இந்த காரை உருவாக்கியுள்ளதா சொல்ற அந்த இளைஞர் பேட்டரி வாங்க வசதி இல்லாத நிலையில கூட வாடகைக்கு பேட்டரிய வாங்கி இந்த ஜீப்ப தயாரிச்சு அசத்தி இருக்காரு. இந்த ஜீப்ல லித்தியம் பேட்டரிய வாங்கி யூஸ் பண்ணா வெறும் 40 ரூபாய் செலவுல 280 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் பண்ணலாம். முக்கியமா எந்த ஒரு இறைச்சலும் இல்லாமையும் நம்ம டிராவல் பண்ணலாம்னு சொல்லிருக்காரு. முக்கியமா உர மூட்டைகளை எடுத்துட்டு போகும்போது, டிராக்டர்ல உர மூட்டைகளை ஏத்திட்டு போகும்போது அதுக்கு வர டீசல் செலவை விட பேட்டரியால இயங்கக்கூடிய இந்த ஜீப் மூலமா கொண்டு போறதால இதுக்கு செலவு ரொம்ப மிச்சம் அடையுதுன்னு சொல்றாரு. கடைசியா ஜீப்புக்கான உதிரி பாகங்கள், பல இடங்கள்ல இருந்து பழைய பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்துதான் அந்த ஜீப்பை உருவாக்கி இருக்காரு. அடுத்து இந்த ஜீப்புக்கு பயன்படுத்துற டயர்கள், டயர்களுக்கு தான் அதிகமா செலவாச்சுன்னு சொல்றாரு. அதோடு அரசுக்கு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு. இப்போதைக்கு வாடகைக்கு வாங்கின பேட்டரிகளை வச்சுதான் நான் பயன்படுத்தி வர்றதாவும், இதுக்கு அரசு எனக்கு உதவி பண்ணா இதே மாதிரி மோட்டார் சைக்கிள்ல பேட்டரியை வச்சு 400 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய பைக்குகளை என்னால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இந்த கீழடியை சேர்ந்த அசத்தல் இளைஞர். இவரோட இந்த சூப்பர் கண்டுபிடிப்பை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கலையான ஏன் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம பிஹேண்ட் ரூட் சேனலையும் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.